ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்ஷி ரிப்ஷன் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விளாக் வந்து பேபி பொட்டேட்டோ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், நாலு வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு மிளகாய் வந்து நான் வந்து முக்கால் கிலோ பொட்டேட்டோ போடுறேங்க, பேபி பொட்டேட்டோ. அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் காரத்தை வந்து இப்படி ஸ்ப்ரிட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. மிளகாய் வந்து ஏழு மிளகாயும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கிறேங்க. கருகாப்பில் கொஞ்சம் வச்சுக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் தனியாக தூள் போட்டுக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைக்கும் போது சேர்த்திக்குவோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து பொட்டேட்டோவை வதக்கும் போது போட்டுக்குவோங்க. இதில் நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ செஞ்சு சாப்பிட்டோம்னா கட்லெட் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. கட்லெட் நம்ம கட்லெட் சாப்பிடுவோம் இல்லைங்களா, பொட்டேட்டோ கட்லெட் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. இது பொதுவாகவே பேபி பொட்டேட்டோவில் வந்து மசாலா வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மசாலா நல்லா பிடிக்குங்க. இது சிக்கன் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகா காஞ்ச மிளகாய் போட்டங்காட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கிறேங்க. நீங்கள் மிளகாய் தூள் வேணாலும் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாங்க. மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் மிளகாய் தூள் மட்டுமே சேர்த்திக்கிறனால சேர்த்திக்கலாங்க. உருளைக்கிழங்க வந்து ஒரு விசில் விட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. பேபி பொட்டேட்டோவை முக்கால் கிலோ இருக்குங்க அந்த பொட்டேட்டோ. இதை நம்ம ஒழிச்சு எடுத்துக்கலாங்க. இல்லை உடையாமல் அழகாக ஒழிச்சு எடுத்துக்கலாங்க. பேபி பொட்டேட்டோ வந்து என் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அன்சியாவுக்கு தீபிஷாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் வச்சு சாப்பிட்றதும் நல்லாயிருக்குங்க. இது வெறும் பருப்பில் நம்ம உப்பு பருப்பு செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு தொட்டுட்டாலும் நல்லாயிருக்குங்க. கட்லெட் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது உருளைக்கிழங்கு குளிச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி நைஸாக அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டு உருளைக்கிழங்கு பரட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு கால் மணி நேரம் கூட வச்சுக்கலாங்க. கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அப்படியே பரட்டி எடுத்து கால் மணி நேரம் 10 மினிட்ஸ் எப்படி எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்கோ அவ்வளோ நேரம் அதை ஊற வச்சுக்கலாங்க. உப்பு காரம் பிடிக்குங்க, அதில் போயிட்டு உப்பு போட்டுக்கலாங்க. அதில் சேர்த்தி உப்பு போட்டு பிரட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்குல வந்து உப்பு காரெல்லாம் பிடிச்சிக்குங்க நல்லா. இப்போ நம்ம பச்சை மசாலா போட்டு நம்ம பிரட்டி எடுக்கிறங்காட்டி இதை கொஞ்சம் குக் பண்ணணுங்க கொஞ்சம் நேரம் நல்லாவே. கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பேபி பொட்டேட்டோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுன்னா நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு செய்கிறது மாதிரி டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குங்க. அந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம கட்லெட் டேஸ்ட்டில் வந்துடும் அப்படியே கம்ப்ளீட்டாக. வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அதில் போட்டு அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க.
நீங்கள் வதக்காமல் அதில் போடாமல் இதுலேயும் கூட சேர்த்து நீங்கள் வதக்கிட்டாலும் நல்லாயிருக்குங்க. சில சமயம் நான் அப்படியும் கூட செய்வேங்க. நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டுங்க. தக்காளியில் இதுக்கு போட வேண்டியது இல்லைங்க. அப்படியே நம்ம மசாலா போட்டு வச்ச பேபி பொட்டேட்டோவை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பரட்டி விடுவோங்க. ஃபுல்லாகவே இந்த எண்ணெயில் கொஞ்சம் பரட்டி விடலாங்க. ஃபுல்லாக பரட்டினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. உப்பெல்லாம் நம்ம இதில் போட்டுட்டோங்க. மசாலா போடும்போது உப்பும் சேர்த்திருக்கணுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு டம்ளர் இல்லை ஒன்று டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்கு ப்ளைனாக இருக்கு இல்லைங்களா, அந்த மசாலாவும் பச்சையாக இருக்குது. நல்லா லிட் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு 10-15 minutes வந்து நல்லா குக் ஆகணுங்க. இந்த மாதிரி நல்லா வரணுங்க. நல்லா கலரி விடணுங்க. அடிக்கடி கொஞ்சம் எடுத்து எடுத்து கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. மசாலா நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. சுவையான பேபி பொட்டேட்டோ தயார். வாங்க சாப்பிடலாம். பேபி பொட்டேட்டோ வந்து நல்லா மசாலாவோடு இருக்குதுங்க, அதனால் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. வாங்க சாப்பிடலாம்.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.